திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வரும் நிலையில் விடுதியை காலவரையின்றி மூடுவதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரியில் உள்ள விடுதியில் 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்கி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் உள்ள சூரிய மின்தகடு சேதமடைந்ததற்கு விடுதி மாணவர்கள்தான் காரணம் என கூறி 2, 3 மற்றும் 4 ஆம் ஆண்டு விடுதி மாணவர்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பராமரிப்பிற்காக ஒவ்வொரு மாதமும் 50 ரூபாய் வசூலிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் வகுப்புகளை புறக்கணித்து திருநெல்வேலி திருவனந்தபுரம் சாலையில் மாணவர்கள் இன்று மறியலில் ஈடுபட்டனர். அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலை கைவிட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராடி வருகின்றனர். இதனால் விடுதி காலவரையின்றி மூடப்படுவதாக கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இருப்பினும் மாணவர்கள் விடுதியை விட்டு வெளியேற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கள் ஹாஸ்டலில் வந்து அதாவது காலேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து சோலார் பேனல் வந்து உடஞ்சிருக்கு சார். அது வந்து காலேஜ் ப்ராப்பர்ட்டி. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த 3 ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், அதாவது ஈச் பர்சனுக்கு 2000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க சார். இது உடஞ்சது காலேஜ் ப்ராப்பர்ட்டி, ஆனால் நாங்கள் ஃபைன் கட்ட வேண்டியது எங்கள் ஹாஸ்டல் பசங்களுக்கு போட்டிருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ எத்தனை முறை ரெப்ரசன்டேட்டிங்கிற முறையில் பலவாட்டி பேசி பார்த்துட்டோம், எங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அவங்க ஃபைன் கேன்சல் பண்ணுறதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை. இப்போது மொத்தமாக வந்து எல்லாம் கேட்போம் அப்படின்றத நாங்கள் மொத்தமாக வந்து கேட்டோம், மொத்தமாக வந்து கேட்டோம், அதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதனால தான் நாங்கள் வந்து இப்போ வெளியே வந்து உட்காந்தோம்.